உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. தமிழ் இணைய கருவிகளும் வாய்ப்புகளும் என்ற தலைப்பிலான பன்னாட்டு பயிலரங்கத்தின் மூன்றாவது அமர்வு தொடங்குகிறது. மூன்றாவது அமர்வுக்கான தலைப்பு வலை ஊடக வாய்ப்புகள். வலை ஊடக வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான கருத்துரையை வழங்க இருப்பவர் முனைவர் அண்ணா கண்ணன் அவர்கள். அண்ணா கண்ணன் அவர்கள் கவிஞர், இதழாளர், ஆய்வாளர், சிந்தனையாளர், 20 நூல்களின் ஆசிரியர், 2 கவிதைகள் 32 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, தமிழின இதழ்கள் என்ற தலைப்பு ஆய்வியல் அறிஞர், அமுதசுரபி, தமிழ் சிப்பி, சென்னை ஆன்லைன், வெப்துனியா, யாகு இதழ்களின் முன்னாள் ஆசிரியர், இண்டஸ் ஓஎஸ், பிளிப்கார்ட், கூகுள் நிறுவனங்களுக்கு மொழியாக்கத்துறையில் பணியாற்றியவர், அகமொழிகள் என்ற தலைப்பில் சிந்தனை துளிகளை தொடராக எழுதி வருபவர், வல்லமை உயிராய்வு மையம், நோக்கர், மொழியாய்வு மையம் ஆகியவற்றின் நிறுவனர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ணா கண்ணன் அவர்கள், வலை ஊடக வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உங்களுடைய உரையாற்ற இருக்கிறார். வருக அண்ணா கண்ணன் அவர்களே. ஏற்கனவே நண்பர் செந்தில் முருகன் அவர்கள் இந்த ஒளி உள்ளடக்கத்தை மிகவும் சிறப்பாக விளக்கியிருந்தார். அது ஒன்றும் ஒரு பெரிய தொழில் வாய்ப்புகள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஐயா காமாட்சி அவர்கள் காலையிலே அந்த எழுது கருவிகள் பற்றி சொன்னாங்க. அதுலேயே வந்து எப்படி குரல் வழியாக எழுதுவது, எப்படி கூகுள் மாதிரி எந்திர மொழிபெயர்ப்பு எப்படி என்று பல வகையில் சொன்னால், உடனே நம்ம நண்பர் வந்து அதில் இணையத்தில் தேடி சொன்னார், அந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பும் இருக்கிறது. முக்கியமாக வேலைவாய்ப்பு இந்த எல்லா துறைகளிலுமே இருக்கின்றது. ஆனால் நாம் இங்கே இந்த பயிலரங்கை நடத்துவதனுடைய நோக்கம் உங்களை வேலைக்கு தயார்படுத்துவது மட்டுமில்லை, வேலை கொடுப்பவராக நீங்கள் மாற்றுகின்ற அளவுக்கு, ஒரு தொழில் முனைவோராக உங்களை மாற்றுகின்ற அளவுக்கு உங்கள் திறனை வளர்த்தெடுப்பது நமது முக்கியமான ஒரு நோக்கம். அதனால் இப்போ இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அந்த கோணத்தில் நீங்கள் பார்க்கணும். போய் வேலை செய்வதற்கான ஒரு திறன் மட்டும் இல்லை, சரியா? இப்போ இந்த அமர்வில் வலை ஊடகம், வலை என்பது மிகப்பெரிய ஒரு களம், இணையம் என்பது மிகப்பெரிய களம் என்று, அது இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய துறை. அதான் நான் அண்மையில் ஒரு நேர்காணல் கூட சொன்னேன், நம்ம வந்து மின்சாரத்தை போல, இணையத்தை போல தவிர்க்க முடியாத சக்தியாக வளருவோம் என்று நான் குறிப்பிட்டேன். இப்போ இணையம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் இன்றைய தலைமுறையும் சரி, நாளைய தலைமுறையும் சரி, நீங்கள் வந்து தொடர்ந்து இணையம் இல்லாமல் இயங்க முடியாது என்று ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் செல்பேசியிலே நீங்கள் இருக்கின்ற மின்னஞ்சல் ஆகட்டும், அல்லது நீங்கள் அதிலிருந்து கேட்கின்ற எல்லா சேவைகள், அந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக பெறுகின்ற எல்லா சேவைகளுக்கும் உங்களுக்கு இணையம் என்று முக்கியமாக இருக்குது. அது வாட்ஸ்அப் ஆகட்டும், செய்தி பரவலாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லாவற்றுக்கும் இணையம் வந்து மிகவும் அடிப்படையாக இருக்குது. அதில் இன்னொன்று, அவர் ஏற்கனவே நம்ம நண்பரும் அதை குறிப்பிட்டார், நாம் தொடர்ந்து ஒரு கண்காணிப்பு எல்லைக்குள்ளேயே இருக்கோம். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இணையம் என்பது ஒரு இது ஒரு வழக்கமான ஒரு தொழில் போல இல்லை, அது வந்து ரொம்ப விரட்டி செல்லுகின்ற ஒரு இது. வாடிக்கையாளர் அமைதியாக இருக்க விடாது, அதை செய் இதை செய் என்று தூண்டி விட்டு கொண்டே இருக்கும். இதை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களே உங்களுக்கு இதுவும் பிடிக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அன்றைக்கி இதை பார்த்தீங்க, இன்றைக்கி இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஞாபகம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகளையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதாக, உதவி தான் செய்கின்றது ஆனால் ரொம்ப அதிகமாக செஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து நம்ம விருப்பத்தின்படி இணையம் செய்வது போக, இணையத்தில் இருக்கின்ற பலருடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் பாடுகின்ற அளவுக்கு, எப்படி அந்த ஒரு கோலாட்டம் பொம்மை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். இணையம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய களமாக இருக்கிறது. நம் கையில் இணையம் இருக்கிறதா, அல்லது இணையத்தின் கையில் நாம் இருக்கிறோமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய பல
தொழில்நுட்பங்கள் அப்படி நம்மை வந்து உள் விழுங்கிக் கொள்கின்ற அளவுக்கு இருக்கு. ஒட்டுமொத்தமாக நம்மை விழுங்கிக் கொண்டு நம்முடைய அத்தனை தகவல்களையும் தரவுகளையும் எடுத்து வைத்து கொண்டு இந்த தரவுகளை வந்து விலை பேசி, முக்கியமாக இதில் வந்து நம்முடைய தனி உரிமை என்று நாம் சொல்லக்கூடிய பலவற்றையும் இதில் இழக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் நாம் செய்கின்ற அனைத்தும் இன்னொருத்தருக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஒரு நிறுவனத்துக்கு தெரிகிறோம், ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அந்த தனி உரிமை கொள்கை அதெல்லாம் நம்ம ஒப்புக்கொண்டு தான் அதுக்குள்ளேயே உள்ளே போகிறோம் பாருங்கள். அந்த தனி உரிமை கொள்கையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்கள் தரவுகள் அனைத்தையும் பதிவு செய்வதற்கு எனக்கு நீங்கள் உரிமை கொடுத்துருக்கீங்க. நான் இந்த தரவுகளை என்னுடைய இந்த விளம்பரங்களை காட்டுவதற்காக பயன்படுத்துவேன், நான் மட்டும் இல்லை மூன்றாம் தரப்பினரும் அதை பயன்படுத்துவதற்கு கொடுப்பேன், இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கோம். இப்போது நம்ம வந்து நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இன்னொரு இடத்துல ஒரு விளைபொருளாக மாறிட்டுருக்கு. இவருக்கு இன்ன தேவை இருக்குது, இவர் இங்கே போகிறாரு, இவர் இவ்வளோ செலவு செய்கிறாரு, இவருக்கு இன்ன ஆர்வங்கள்லாம் இருக்குது, அத்தனையும் அப்படி இருக்கா? அப்போது இணையம் என்பது ஒரு மிகப்பெரிய களம். எப்படிப்பட்டதுன்னா, முன்னாடிலாம் இணையம் ஒரு தனித்துறையாக இருந்தது, இன்று எல்லா துறைகளும் இணையத்திற்குள் போய்விட்டு இணையம் தொடாத துறை என்பது மிக மிக அரிது. அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எல்லா துறையிலையும் அது கால் வச்சுருக்கு, கை வச்சுருக்கு, முழுக்க இழுத்துக்கொண்டு. அப்போது இந்த துறையில் நம்ம நண்பர் ஒளி ஒளியை பற்றி சொன்னார். இப்போது செங்கோட்டை ஸ்ரீராம் அதில் மின்னூல்கள் பற்றி சொல்வார், ஐயா காமாட்சி அதனுடைய எழுதுகருவிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் இதனுடைய ஒட்டுமொத்த வலையில் அதனுடைய ஊடக கோணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊடக அளவில் அதை எப்படி செய்யலாம்? இப்போது இந்த மின் ஊடகம் நான் சொல்லக்கூடிய இந்த வலை ஊடகம் மிகப்பெரிய அளவில் விரைந்திருக்கு. எப்படி எல்லாவற்றையும் இழுத்து கொண்டதுன்னு சொன்ன பாருங்க. இதில் சொல்லியிருக்கிற இந்த தினமலர், தினத்தந்தி, தினகரன், இது இருக்கக்கூடிய அத்தனை காலை நாளிதழ்களாகட்டும், மாலை நாளிதழ்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து அச்சில் மட்டும்தான் முன்னாடி இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் இணையத்துக்கு வந்துட்டாங்க. அச்சு என்பது அதில் நிகழக்கூடிய வணிகம் என்பது மிகவும் குறைவு. இணையத்தில் அதே இதை போடும்போது அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு வணிக கடமை கிடைக்கும். அப்போது அவங்க வந்து அந்த காலத்தையும் சேர்ந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை விட்டு கொடுக்கக்கூடாது, அங்கேயும் நம்ம இருக்கணும், நம்மளுடைய வாசகர்கள் அங்கேருந்து நம்ம வந்து பெறணும். அப்போது இப்போ நம்ம மிடில் என்ன பண்ண, நம்ம இருக்கிற அச்சு இதை வந்து இணையத்தில் போட்டுட்டா அச்சை யாரும் வாங்காமல் போயிடுவாங்களே அப்படிலாம் ஒரு கவலை இருந்தது பார்த்தீங்களா? இப்போ வந்து அப்படி இல்லை, இணையத்தில் இந்த அதைவிட பெரிய ஒரு வணிகம் இணையத்தில் இருக்குது, அங்கே நம்ம ஆளை பிடிச்சி வைக்கணும். அங்கே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்படும், மற்றவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள், இப்படி ஒரு ஒரு களம் அங்கே இருக்குது. அதனால் அச்சில் இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு இணையத்துக்கு வந்துட்டாங்க. அச்சில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் இணையத்துக்குன்னே தனியாக பல நிறுவனங்கள் வந்து, ஒன் இந்தியா, பிபிசி, இதில் யாராவது இணைய இதழ்கள்லாம் படிக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் தான் இருக்குங்களா, ரெண்டு பேர். சரி, இதெல்லாம் வந்து ஒன் இந்தியா, பிபிசி, என்டிடிவி, வெப்துனியா, விஷய நேற்று நம்ம நண்பருடைய தினசரி, இதெல்லாம் இணையத்தில் மட்டுமே இயங்கக்கூடியதாக இருக்குது. மேலே உள்ளது அச்சில் இயங்கி இணையத்துலேயும் வந்தது, கீழே உள்ளது இணையத்துக்காக மட்டுமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கனே ஒரு ஒரு குழு உட்கார்ந்து காலையிலேருந்து 24 மணி நேரமும் செய்திகளை போட்டுக்கிட்டே இருக்கு, மக்களுக்கு எந்த மாதிரி செய்திகளை கொடுக்கலான்னு பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்கள், இப்போ நாளிதழ்கள் மட்டும் இல்லாமல் வார இதழ்கள், இன்னும் மாத இதழ், இது எல்லாமே வந்துட்டுருக்கு. அடுத்தது இப்போ வார மாத இதழ்கள் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகள் அத்தனை இணையத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு ஒளி ஒளியெலாம் சொன்னார் பார்த்தீங்களா, நம்மளே உருவாக்குறது இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சியும், ஒரு தொலைக்காட்சி பாக்கி இல்லாமல் எல்லாரும் இணையத்துக்கு வந்திருக்காங்க. அதில் அவங்க செய்திகளை கொடுக்குறாங்களோ இல்லையோ, இப்போ எல்லோரும் வந்து யூடியூப்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி வந்து தொலைக்காட்சி தொடர்களை நம்ம நேரடியாக தொலைக்காட்சியில் பார்த்தது போக அதனுடைய பதிவை யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம விரும்புகிற நேரத்தை அதை பார்க்க முடியும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர்களாகட்டும், இப்படி வெவ்வேறு வகையில் செயலிகள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹலோ, டெய்லி ஹண்ட்டு, நியூஸ் டாக், ஷேர் சாட்டு, ஷேர் இட், இது மாதிரி பல நிறுவனங்கள் அதில் பெருகிட்டே இருக்கு. ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ்னு நம்ம சொல்கிறாங்க, அதை சுருக்கமாக ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தமிழில் அதை குறுஞ்செயலிகள் அப்படின்னு சொல்கிறோம், அதனுடைய சுருக்கமாக செயலிகள். சரியா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலோனா இதுக்குன்னே ஆரம்பிச்சு, டெய்லியன்னா இதுக்குன்னே ஆரம்பிச்சு, நியூஸ் டாக், ஷேர் சேட்டு அது வேறொரு வகையான பரிமாணம்,
இந்த ஷேரிட்ன்ற ஒரு செயலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய முதன்மை வணிகம் எங்கே நடந்ததுன்னா, உங்கள் செல்பேசியிலேருந்து ஒரு ஒரு ஃபைல் ஒரு டேட்டாவை இன்னும் ஒரு செல்பேசிக்கு மாற்றி தரும். அது வந்து ஒரு ப்ளூடூத் மாதிரி ஒரு ஒரு வலையை உருவாக்கி இங்கே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அங்கே அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வந்துடும். இந்த செயலியை தான் அந்த ஆரம்பித்தான். ஆரம்பித்து அவனுக்கு வந்து பல கோடி பயனர்கள் வந்துட்டான். இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பயனர்கள் அவங்கிட்டிருக்காங்க. இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் ஒரு செல்பேசியிலேருந்து இன்னொரு செல்பேசிக்கு வெறும் தரவை மாற்றுறான். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு வீடியோ இருக்குது, ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது, அது உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த சிறிய எல்லைக்குள்ளே தான் அது நடக்கும். இது மாதிரி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க யோசிக்கலாம், இவ்வளோ பேர் நம்ம கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதா, நம்மளும் நியூஸை போடுவோம், நம்மளும் செய்திகளை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி சேவைக்குள்ளே அவங்களும் உள்ளே வர்றாங்க. இப்போ நீங்கள் ஷேரிட்டிக்குள்ளே போனீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய பல செய்திகள் அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. இந்த செய்திகளும் பல வகையான துறைகள் சார்ந்திருக்கும். நம்ம வந்து பத்திரிகையில் பிடிக்கிற மாதிரி ஒரே மாதிரி தேசிய செய்திகள், மாநில செய்திகள், வணிக செய்திகள், விளையாட்டு செய்திகள் அப்படி மட்டும் இருக்காது. இன்னும் விதவிதமாக இன்னும் உட்கூறுகள்லாம் அதில் இருக்கும். மகளிருக்கு இன்னும் உங்களுடைய விருப்பத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கா, ஜோதிடமா தொழில்நுட்பமா, இன்னும் அது மாதிரி நிறைய இருக்குது. இப்படி அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்காங்க. சிற்றத்தொழிலும் அந்த மாதிரி காலச்சுவடு உயர்வு இவங்கெல்லாம் வந்து பிரிண்டில் இருந்தாலும் ஆன்லைன்லேயும் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எழுத்தாளர்கள்லாம் இப்போ தனியாக வந்து எப்படியும் வெறுமை புத்தகங்களாக எழுதி கொண்டிருந்தவர்கள் கூட இணையத்தில் தங்களுக்குன்னே ஒரு இணையதளத்தை உருவாக்கி, இப்போ ஜெயமோகன் டாட் இன் நினைக்கிறேன், அது மாதிரி சாரணி விவேதாவும் வச்சுருக்காரு, எஸ்ராமக்ஷன்.com போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சரி, இதுலேருந்து நம்ம வந்து என்ன கவனிக்கிறோம், அச்சில் இருக்கிறவன் இணையத்துக்கு வந்துட்டான். இணையத்துலேயே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கான். தொலைக்காட்சிகளும் நிறையா இணையத்துக்கு வந்தாச்சு, செயலிகளும் நிறையா உள்ளே வந்திருக்கு, எழுத்தாளர்களும் இப்படி வந்துட்டுருக்காங்க. எல்லா துறைகளும் சேர்ந்து ஏன் இணையத்துக்கு போகிறாங்க, இணையத்தில் அவங்க போய் என்ன சாதிக்க போகிறாங்க? முக்கியமாக இணையத்தில் தன்னுடைய தனக்கான ஒரு சந்தையை இவர்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. இணையம் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. இந்த சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல, எனக்கான பங்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு கடை போடுற மாதிரி. நீங்கள் இங்கே போய் இங்கே வந்து உங்களுடைய இடத்துல ஒரு கடை போட்டிங்கன்னா உங்கள் கடையில் வந்து நாலு பொருள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் தங்களுக்கான கடை விரித்து வைத்திருக்கிறார்கள். சரியா? இப்போது இன்னொரு கோணம் பாருங்கள். இந்த வலைத்தளங்கள்லாம் இப்போ வந்திருக்கு, மின் இதழ்கள் மற்றதெல்லாம் என்னென்ன மாதிரி, இது மாதிரி நிறைய ஒரு ஒரு துறை சார்ந்த செய்தித்தலங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிறைய செய்தித்தலங்கள் வந்துகிட்டே இருக்குது. கல்வித்தலங்கள், இந்த பைஜூஸ்னு இப்போ ஆரம்பித்து கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவன் வந்து ஒரு பில்லியனர், அவன் வந்து ஒரு பல கோடி அதே அளவுக்கு அவங்களுடைய அளவுக்கு அவன் மதிப்பு உயர்ந்திருக்கு. மிக குறுகிய காலத்தில் அவரை ஆரம்பித்தவர் ஒரு ஆசிரியர். நீங்கள் ஆசிரியர்கள் இருந்தால் கூட நீங்கள் கவனிக்கலாம். அவர் ஆரம்பித்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரிய அளவில் உருவாக்கி லாபகரமாக நிறைய பேர் நிறுவனங்கள்லாம் தொடங்குறாங்க இந்தியாவிலிருந்து கூட. அந்த எல்லா நிறுவனங்களும் உடனடியாக லாபத்தை காண்பதில்லை. ஆனால் பைஜு நுழைஞ்ச மிக சில ஆண்டுகள்லேயே அவங்க உடனடியாக பெரிய அளவிலான லாபத்தை அவங்க பெற்றிருக்காங்க. அது மாதிரி அந்த அன் அகாடமி, உடைமை, இந்த கான் அகாடமி, இது எல்லாமே வந்து கல்வி உங்களுக்கு வந்து பாடம் சொல்லித்தர்றோம், என்னென்ன வகையிலெல்லாம் சொல்லித்தர்றோம் அப்படின்னு விதவிதமாக சொல்கிறாங்க. முக்கியமாக இதில் இந்த பைஜு அன் அகாடமி உடையமையில் அவங்க வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்கும். இப்போ பைஜு கொஞ்சம் வட்டார மொழிகள்லையும் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கான் அகாடமி நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். கான் அகாடமி வந்து ஒரு இந்த நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறமே அந்த ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அவங்க வந்து கணிதம், அறிவியல் இது மாதிரி பல துறைகள் சார்ந்து ஒரு 8000 வீடியோக்களை உருவாக்கியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் முதல்ல இருந்தது, இப்போ அதை வந்து எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. தமிழில் ஒரு 4000 வீடியோக்கள் அவங்க வந்து மொழிபெயர்த்து தமிழ் இணைய கல்விக் கழகத்துலேயும் இருக்குது. இந்த கான் அகாடமியுடைய இணையதளம் TA.canacademy.org வரும். அந்த கேனடா கழகம் போனீங்கன்னா நீங்கள் அதில் வந்து தமிழ்லேயே நீங்கள் பார்க்கலாம். கணிதம் மட்டத்தில் நம்ம வந்து ஒரு மொழி இருமொழின்னு அவங்க தமிழ் அந்த சொற்களை வைத்தே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதே படங்கள்லாம் போட்டு உங்களுக்கு அந்த அனிமேஷன் அந்த கிராஃப்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாட வகுப்பறையை அங்கே உருவாக்குறாங்க. அப்படி வந்து இப்போது ஆசிரியர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து
அதை பார்த்து எப்படி அவங்க நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அது மாதிரி பொழுதுபோக்கு அப்படின்ற இந்த துறையிலையும் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லோரும் குவிஞ்சிருக்காங்க. ஏராளமாக திரைப்படம் சார்ந்து வரக்கூடிய செய்திகள் ஆகட்டும், ஃபோட்டோ ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், இன்னும் நிறைய சார்ந்து எல்லாமே வந்துட்டுருக்கு. வெப் சீரீஸ்ன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி நம்ம தொலைக்காட்சி தொடர்கள்லாம் இங்கே பார்த்துட்ருக்கோமே, இப்போ வந்து இணைய தொடர்களே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் குவீன் சொல்லிட்டு நம்ம அம்மா ஜெயலலிதாவுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை அது மாதிரி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய தொடர்கள் இப்படி புது புதுசாக வந்துட்டே இருக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அது மாதிரி இந்த ஓடிடிங்கிறது இப்போ அங்கே இன்னொரு ஆன் த டாப்ன்ற மாதிரி இருக்கும், அது ஓவர் த டாப். இதில் வந்து உங்களுக்கு பணம் கட்டி ஒரு கண்டென்ட்டை வாங்கி படிக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி. இப்போது மற்றதில் நம்ம வந்து இலவசமாக பார்க்குறோம், ஒரு இலவசம் இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, யூடியூப்பில் வந்து அவங்க விளம்பரம் காமிச்சு அதில் லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னு. இந்த ஓடிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பணம் கட்டி சிலதை பார்க்குற மாதிரி, அப்படியே நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் இன்னும் அப்படி அது ஒரு பெரிய வணிகமாக வளர்ந்துட்டுருக்கு. இதே தவிர இந்த மாதிரி வந்து வணிகம், விளையாட்டு, தொழில்நுட்பம், ஜோதிடம், பெண்கள் சமையல்னு ஒவ்வொருத்தருக்கும் எந்த துறையில் அவங்களுக்கு வந்து ஆற்றல் இருக்கோ அல்லது அதில் எதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கோ அல்லது மக்களுக்கு எது தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது மாதிரி ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கொண்டு அதில் ரொம்ப ஆழமாக போகிறாங்க. இதில் விதவிதமாக இருக்கக்கூடிய இப்போது ஒரு சமையல் எடுத்தோம்னா முன்னாடிலாம் வந்து சமையல் குறிப்பு அப்படின்னு ஒரு எழுத்துல தான் எல்லாம் படிப்போம். இப்போ எப்படி இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக பார்த்து இவ்வளோ போட்டுட்ருக்கேன். அது மாதிரி ஒரு 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 பாட்டியம்மா மதுரையிலேருந்து இங்கேருந்து ஒரு பூச்சியோ அவங்க பேர், அவங்க வந்து இப்படி ஒருத்தருடைய துணையோடு வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ அதுக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் நம்ம வழக்கமாக ஒரு பாட்டியம்மா இருந்தால் என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம், குழந்தைய எப்படி வந்து கவனிக்கிறது, குளிப்பாட்டுறது, அதுக்கு எப்படி மருந்து கொடுக்குறது, எப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து சமையல் அல்லது மருந்து எப்படி கலந்து கொடுக்குறது, என்ன எதுன்னு ஒரு ஒரு பாட்டியம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் ஒரு அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அது மாதிரி இப்போ நண்பர் காலையில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு பொம்மைகளை வந்து பிரித்து போட்டு திரும்பி சேர்த்து இது இப்படி வேலை செய்யுதுன்னு அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அன்னைக்கிருக்கான். அப்போது ஒரு விஷயத்த சும்மா வந்து ஒரு வேடிக்கைக்கு நம்ம செய்கிறதில்லை, அதில் ஒரு தொழில் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தோடு அதை செய்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் உலகளாவிய சந்தையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நம்ம இதிலேருந்து பார்க்கணும். அடுத்து சரி, இப்போது இது போட்டி அதிகம் நம்ம பார்க்குறோம், எல்லாரும் இணையத்துக்கு வந்தாச்சா. இப்போ ஒரு போட்டி அதிகமாக இருக்குது ஆனால் தரம் ரொம்ப குறைவாக இருக்குது. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது இதில்? இப்போ வந்திருக்கிற அத்தனை பேரும் உலகத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்களா? கொஞ்சம் கவனிங்க, சில தலைப்புகள் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நமக்கு வேணுங்கிற எல்லாமே இணையத்தில் கிடைக்குதா? ஒரு பொருள் எங்கே கிடைக்கும், என்ன தான் ஓகே கூகுள் சொல்லி கேட்டாலும் அது எங்கேருந்து எடுத்து தருவோம்? ஏற்கனவே இருக்கிற தகவல்கள்லேருந்து எடுத்து தருவோம். இன்னும் மிஷின் லேர்னிங்லாம் இன்னும் அந்தளவுக்கு முதிர்ச்சி அடையும். எல்லா தகவல்களும் இன்னும் இணையத்திற்கு வந்துவிடவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவ்வளோ தகவல்கள் இணையத்துக்கு வர வேண்டியிருக்கு, அவ்வளவு சந்தை வாய்ப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. அப்போ நமக்கு தெரிந்த ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வைத்து நம்ம ஒரு சந்தையை உருவாக்கலாம். ஒரு பூ கட்டுறதாக இருந்தால் கூட சரி, அதை நீங்கள் புதுமையாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களோட சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், அதை வைத்து நீங்கள் வந்து தனியாக ஒரு பயிற்சி நிறுவனமே நீங்கள் ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வாய்ப்புகள். இப்படி வந்து விவசாயத்திலேருந்து ஆரம்பித்து இன்னும் மருத்துவத்திலேருந்து ஆரம்பித்து இன்னும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சாதாரணமான சிறு சிறு வேலைகள் எல்லாம் விட்டுருக்கோம், வேறொரு பரிமாணம் உண்டு, அந்த பார்வையோடு அதை செய்தால் நமக்கு அதில் வாய்ப்பு இருக்கு. அப்போது அந்த இருக்கக்கூடிய கருப்பொருள் மாறிட்டே இருக்கா. அடுத்தது, இப்போது வரக்கூடிய இந்த செய்தித்தலங்கள் மற்ற இணைய அந்த உள்ளடக்கம் என்பது பிழை இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பிழைகள் இருக்கு. நான் வந்து ஃபேஸ்புக்கில் நோக்கர் அப்படின்னு ஒரு குரூப் விஷயம் நடத்திட்டுருக்கேன். நீங்கள் எல்லோருமே ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. சரி, இது கொஞ்சம் பேர் இருக்கீங்க. நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக்கில் உள்ள நுழையும் போது நோக்கர்னு தேடுங்க, NOKKAR யாருன்னு போட்டும் தேடலாம், நோ இக்கர்னு போட்டாலும் தேடலாம், நம்முடைய குரூப் அதில் வரும். தமிழில் எங்கேயாவது யாராவது பிழையாக எழுதியிருந்தால் அதை நம்ம படம் எடுத்து அந்த குடும்பத்தில் வெளியிடுறோம்.
அதை திருத்துறோம். இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுத வேண்டும் என்று அதில் நாம் சொல்கின்றோம். சிறப்பாக யாராவது எழுதியிருந்தால் அதையும் பாராட்டுகின்றோம். அப்போது நம்ம அதில் கவனிக்கிறது வெறும் எழுத்துப்பிழை மட்டும் இல்லை, கருத்துப்பிழையும் நிறைய இருக்குது. அது மாதிரி ஒரு பல வகையான பிழைகள், அந்த கலை சொல்லாக்கங்களில் இருக்கக்கூடிய பிழைகள், அந்த ஒளிபெயர்ப்பு ஒரு சொல்லை எப்படி சொல்கிறதுன்றதில் இருக்கக்கூடிய பிழைகள், இது மாதிரி நிறைய பிழைகள் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த போட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு செய்தியும் சரிபார்க்கறதே இல்லை. இப்போது இவர் ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி உண்மைதானா என்று எங்கேயும் போய் நம்ம வந்து கேட்கறது இல்லை, என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி போட்டுருக்கு. அப்போது அவசரகதியில் போட்டு ஏதோ ஒன்று இந்த வெந்ததை தின்று அப்படின்னு சொல்லுவாங்க, வேகாததை போடுற மாதிரி அப்படி ஒரு வேக வேக வேகமாக ஒரு நாளைக்கு நம்ம வந்து இவ்வளவு செய்திகளை போடணும் அப்படின்னு அந்த எண்ணிக்கை பல பேருக்கு ஒரு இது இருக்குது. நம்ம ஒரு தொழிலாக எடுத்திருக்கோம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு இவ்வளோ போடணும்னு நினச்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் அது எந்த வகையில் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தும் போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது மாதிரி இப்போது இந்த அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஊடகங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. இருக்கக்கூடிய நாளிதழ்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அரசியல் சார்புடையே இருக்காங்க. சில பேர் நேரடியாக அதை அறிவிக்காமல் செய்வாங்க, ஆனாலும் அவங்க செய்திகளில் உள்ள போடுற அந்த டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் சார்பு அதை தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் அரசியல் சார்போடு இருக்கிறவங்க இந்த ஊடகங்களில் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியர் மார்க்கெட். நீங்கள் வந்து இங்கே அந்த யார் உங்களுடைய வாசகர்களோ அவர்களிடம் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். ரொம்ப கவனமாக பாருங்கள், அவர்களுடைய முடிவுகளை நீங்கள் தீர்மானிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த செய்தியை எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வாசகர் சில முடிவுகளை எடுப்பார். அவர் தேர்தலில் வந்து வாக்களிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், அது அனைத்துக்கும் அவருடைய முடிவுகளை எடுப்பதில் இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. ஊடகங்கள் நம்ம இப்போ சொல்லுவது வெறும் அச்சு ஊடகம் இல்லை, வலை ஊடகம். இப்போ இதன் வழியாக வரக்கூடிய ஒன்றை அவன் உண்மையை நம்பக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கு. நீ எங்கே பார்த்த? நான் அந்த ஒரு இணையத்தில் பார்த்தேன், அந்த ஒரு இணையதளத்தில் பார்த்தேன், அந்த ஆப்பில் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லி அதை நம்பக்கூடிய நிலையில் இருக்கு. அதனால் இந்த அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. தங்கள் மேல நன்மதிப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு காட்டுறது ஒரு பகுதி. எதிராளி மேல அவமதிப்பை உண்டாக்கணும், அவன் மேல நீங்க உங்களுக்கு வந்து ஒரு தவறான கருத்து சரியில்லைன்னு உங்களுக்கு அவன் மேல கோபம் உண்டாக்குற மாதிரி இன்னும் இப்படிலாம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இது அதுவும் இந்த கடந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு நடந்துட்டு இருக்கே, இந்த ஆட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் அப்படியே ரொம்ப இரவு பகல் பாராமல் உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாம் அப்படியே உண்மையிலே நம்பிடாதீங்க. ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கிறது, அதற்கு பின்னாடி கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. இவங்க அரசியல் இருக்குன்னா அவங்க எதுவும் சும்மா வந்து சேவை செய்யலை, வந்து அவங்க வந்து எந்த இதுவும் இல்லாமல் வந்து உட்கார்ந்து செய்திகள்லாம் இந்த மாதிரி போட்டுட்ருக்கல. இவங்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ரூபாய் பணம் விளையாடிட்டுருக்கு. இந்த மீம்ஸ் கிரியேட்டர்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் எதுவும் சும்மா வேடிக்கைக்கு பண்ணுறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அரசியல் கட்சிகள் இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் தொகையை கொடுத்து இந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் இப்போ வந்து இப்படி மீம்ஸை நீங்கள் வெளியிடணும், இப்படி பண்ணணும், ஒவ்வொரு கருத்தையும் இப்படி மாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மத்திய அரசினுடைய இந்த ஏதாவது ஒரு நல்ல திட்டம் இங்கே நடக்கும்போது அதற்கு எதிராக இங்கே இன்னொரு அலை உருவாகும். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையை அங்கே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிலைன்னு உருவாக்குறாங்களா? அதில் கீழே ஒரு தமிழ் பலகையில் எழுத்துப்பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வல்லபாய் பட்டேலுடைய சிலை திறப்பை விட இந்த எழுத்துப்பிழையினுடைய செய்தி வந்து மிக அதிக அளவில் பரப்பி தமிழுக்கே இவர்கள் விரோதிகள் அப்படின்னு ஒரு பரப்பு. அது மாதிரி இந்த ஆட்சியினுடைய இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு சாதனை நிகழ்ச்சி ஒன்று நடக்கும்போது, நீங்கள் இந்த வடிவேலுவனுடைய ஒரு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலேருந்து ப்ரே ஃபார் நேசமன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அன்றைக்கு மாலை
டெல்லியில் அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரே ஃபார் நேசமன் படத்தில் இருந்து ஒரே ஒரு சின்ன துண்டு காட்சியை எடுக்கிறாங்க, அதை எடுத்து ஒரு ட்ரெண்டிங்கை மாற்றுறாங்க. அது வந்து இந்திய அளவில் ட்ரெண்டிங் மாதிரி உலக அளவில் ட்ரெண்டிங்கும் போயிட்டுருக்கு. என்ன சும்மா விளையாட்டு செய்கிறாங்களே, இதை இவங்களுக்குள்ள அரசியல் உள்நோக்கம் இருக்குது. இதில் வடிவேலுக்கும் லாபம் இல்லை, யாருக்குமே லாபம் இல்லை. லாபம் அடைஞ்சதுலாம் யார்? எதிர்கட்சிகள். அப்போ இது சும்மா அரசினுடைய இது மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயமாக ஒன்றை உள்ள அவங்க அறிமுகப்படுத்தினாலும் அதை வந்து திரித்து இப்படி சொல்ல, இவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் அவர் இப்படிலாம் பண்ணார் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதே இவருக்கு வேலை. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி திருப்புறதுன்றதை நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு செய்திக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம் இந்த வலை ஊடகத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள். இங்கே தான் வந்து இளைஞர்கள் அதிகமாக குவிந்திருக்கிறார்கள். எந்நேரமும் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஃபேஸ்புக்கு பார்த்துட்டே இருக்கான், அவனை பிடி. அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எப்படி இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 37 எம்பிக்கள் எப்படி அவங்க உருவாகிறாங்க? இந்தியா முழுக்கும் வேறு ஒரு அலை இருக்குது, இங்கே ஒரு வேறு அலை இருக்குன்னா அப்போ அங்கே இப்படி ஒரு வேலை நடக்குது பின்னாடி. அப்போது அரசியல் கட்சிகளினுடைய உள்நோக்கத்தை நீங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் பின்னால் பார்க்கலாம். அதில் எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் இருந்தாலும் கூட இதில் யார் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அடுத்தது இந்த அறமில்லா உண்மையில்லா செய்திகள் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். இதில் வந்து ஒன்று, ஏற்கனவே நடக்கிறத திரித்து சொல்வது ஒன்று, நடக்காததை நடந்ததுன்னு சொல்கிறது இன்னொன்று. சமீபத்தில் ஒரு ஒரு பேட்டியில் முழு பேட்டியையும் போட்டால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் பிரித்து எடுத்து இவர் சொன்னது இதுதான். நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அவங்க வந்து அந்த இதில் வந்து இப்போது ஒரு கருத்து என்ன சொன்னாங்க, அவங்க உங்கள் உங்கள் வீட்டில் வாங்காமல் விட்டுருங்கன்னு சொன்னாங்களா? வெங்காயம் சாப்பிடாம விட்டுருங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னது வந்து வெங்காயம் சாப்பிடாத விட்டுருங்கன்னு சொல்லலை. எகிப்திலிருந்து வரும் வெங்காயத்தை நீங்கள் உண்பீர்களான்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறார். அதுக்கு இந்த அம்மா நேரடியாக பதில் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் சாப்பிடுவதில்லை. என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து வரலை அப்படின்னு சொன்னதை ஒட்டுமொத்த இதுலேருந்து இவங்க அதை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்து பாருங்கள் அமைச்சரை எப்படி பேசுகிறார்கள். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன தோணும், அமைச்சர் இப்படி பேசுகிறாங்க, நம்ம வீட்டில் வந்து வெங்காயம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா, இருக்கிறதா, இதுதான் ஒரு பதிலாக இப்படி தானே நமக்கு தோணும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்ன்றதை இன்னொருத்தர் முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஒரு இது மாதிரி நிறைய செய்திகள் நீங்கள் வந்து இணையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த முழுமையான திரண்ட கருத்தே உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத அளவுக்கு செய்கின்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு துறை இயங்கிட்டுருக்கு. அது மாதிரி இன்னொன்று, இந்த காப்பி பேஸ்ட் செய்யறது எல்லா தளத்திலும் ஒரே செய்ய. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு தளமாக நான் சொல்ல நிறைய தளம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த தளத்திலிருந்து இவர்கள் சொல்வது எல்லாம் ஒன்று, ஒரு ஒரு குழு எடிட்டோரியல் போர்டு ஒருத்தரும் போட்டு உட்காந்துருக்காங்க, 5 பேர் 10 பேர் 15 பேர் 50 பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல. அந்த தளத்தில் ஒரு செய்தி வந்துருச்சா, நம்ம தளத்தில் அது ஏன் வரலை, எடு போடு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லா தளத்துக்கும் போனீங்களும் ஒரே செய்தி தான் பார்க்க போகிறீங்க. புதுமையாக இந்த தளத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தி கிடையாது. ரெண்டாவது, இந்த தளத்துக்கு போனால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மிகச்சில ஊடகங்கள் தான் சொல்ல முடியும். தினமணி வேணால் உங்களுக்கு சொல்லலாம். வேற இருக்கா? எதை காட்டுது இது? காப்பி எடுத்து போடுறேன். இதே விஷயம் இந்த இ லைப்ரரின்னு நம்ம சொல்றோம் பாருங்க.
இந்த இ லைப்ரரியில் என்ன பண்ணுது, தமிழ் உள்ளடக்கங்கள் எடுத்து நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. சங்ககால இலக்கியங்கள்லேருந்து இக்கால இலக்கியங்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு வரிசையாக போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இது ஒவ்வொரு ஒன்றுலேயும் யாரும் ஒருத்தர் டைப் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க, அதில் எங்கேயாவது அவங்க வந்து ஒரு பிழை பண்ணியிருப்பாங்க. இவங்க புதுசாக உட்காந்து அதே வேலையை செய்யாமல் அதை அப்படியே கால் பண்ணி இவங்க தரத்தில் போடுவோம். அப்போ அங்கே இருக்கிற அதே பிழை எங்கேயும் வந்து அப்போது ஒரு ஒரு உள்ளடக்கத்தை உருவாக்குதல் என்பது ஒரு முறையாக அதுக்குன்னு உழைத்து அதுக்குன்னு அர்ப்பணித்து அப்படி செய்கிறதில்லை. ஒரு கடமையாக செய்கிறது ஒரு பக்கம், அவரை இங்கே எங்கேயும் எட்டி எடுத்து போட்டு ஏதோ ஒரு பேருக்கு வேலை செய்யும். நம்ம எப்படி வந்து பல நேரங்களில் அரசு அலுவலகங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவங்க ஏதோ ஒரு நேரத்துக்குள்ளே வந்து சில வேலைகள் செஞ்சு அப்படி போகிறாங்க பாருங்கள். ஆனால் வாசகர்கள் இந்த மாதிரி தளத்துக்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு போவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அதில் ஏதோ லாபம் வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க இதே மாதிரி செய்திகளை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. இன்னும் திரும்பி இன்னொன்று போகிறதுக்கு இன்னொரு காரணம், வாசகர்களுக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகம். ஒரு இடத்துல நம்ம ஒரு 10 தளம் மாற்றி மாற்றி போய் வந்துட்டுருக்கீங்கன்னு வைங்க, எந்த தளத்தில் எதை பார்த்தோன்றதே உங்களுக்கு மறந்துடும். அப்படிப்பட்ட ஒரு களமாக அது இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு போக்கு. இந்த படங்களும் தலைப்புகள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கூட இதெல்லாம் நிறைய முறை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனுடைய தலைப்பு என்ன இப்படி பண்ணிட்டாங்க, சீச்சி ரொம்ப மோசம், இப்போ ஏதாவது ஒரு தலைப்பு வச்சுருப்பாங்க. இவர் இப்படி செய்யலாமா, இப்படி ஏதாவது தலைப்பு வச்சுருப்பாங்க. நீங்கள் இவர் இவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்கள் போய் பார்ப்பீங்க. அடுத்தது இது மாதிரி இவர் திருமணமான பிறகு செய்த முதல் வேலை ஏதோ ஒன்று ஒரு போட்டிருப்போம். இப்படி ஏதோ ஒரு தலைப்பு நீங்கள் வந்து சரி அப்படி என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை பார்த்தோன்னே இந்த படத்தை பற்றி உள்ளே ஏதோ செய்தி இருக்குது, நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. இப்படி ஒன்று படம் அல்லது தலைப்பு வேணால் வெளியில் விளம்பரத்தில் தான் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு லாபம் இருக்குது. எப்படி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, விளம்பரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கிறதுனால எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி படித்தாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் விளம்பரம் வருவாய் இருக்கும். எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க, எவ்வளோ பேர் படித்தாங்க, எவ்வளோ நேரம் தளத்தில் இருந்தாங்க, இதையெல்லாம் பொறுத்து ஒரு விளம்பர வருவாய் நிர்ணயிக்கப்படுகிறதுனால ஏதோ ஒன்றை காட்டி உள்ளே இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதுக்குன்னு விளம்பரம் வேற கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு செய்திக்காக. இப்படி பல வகையாக இந்த போக்குகள் இருக்கின்றன. சரி, இப்போ இணைய பரவல் நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அந்த அண்மையில் வந்து ஒரு புள்ளி விவரம், இந்தியாவிலேயே வந்து 560 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. சீனாவுக்கு அப்புறம் இங்கே தான் நம்ம அதிகமாக இருக்கோம். 560 மில்லியன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, 56 கோடி. இன்றைக்கி வந்து நம்ம 130 கோடி பேருக்கு மேலே இருக்கோம் இல்லையா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்டே வந்துட்டாங்க. முன்னாடி ரொம்ப ஒரு 17-20% தான் இருந்துச்சு. இப்போது கடந்த 2-3 ஆண்டுகளில் இது அப்படியே கொஞ்சம் டபுள் ஆகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 56 கோடி பேர் இந்தியாவிலேயே இணையம் பயன்படுத்துபவர்களாக இருக்கிறோம். அதில் என்ன புள்ளி விவரம், 2015 அது வந்து 17% தான் இருந்துச்சு, இன்றைக்கி அதிகரிச்சிருக்கா. 71% ஆண்கள் உள்ளே வந்திருக்காங்க, பெண்களில் 29% தான் இன்னும் இணையத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இந்த புள்ளி விவரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம். இப்போது எல்லாருக்கும் ஜியோ இன்றைக்கி வந்து ஈஸியாக கிடைக்குது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, 550 ரூபா 3 மாதத்துக்கெலாம் ஒரு பெரிய காசு இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகும். அப்போது இது வந்து பெரிய அளவில் குறைந்திருப்பதுனால செலவை செலவு செய்வதற்கு எல்லாரும் தயார். இணையத்துக்கு எவ்வளோ அவன் வந்து 560 வந்து 5000 என்று வைத்தாலும் மக்கள் வந்து நாளைக்கு வாங்கத்தான் போகிறார்கள். ஏனென்றால் இணையத்திற்கு அவர்கள் இணையம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியுமா, யோசித்து பாருங்கள். இணையத்தை மலிவாக கொடுப்பதனுடைய காரணம் என்ன, எல்லாரும் உள்ளே வரணுன்றது. எப்போதும் இதே வழியில் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இணையத்திற்குள் நீங்கள் உள்ளே வருவதற்கு உங்கள்கிட்ட வாங்குகிற பணம் அல்ல விஷயம், அதெல்லாம் முக்கியமான சந்தை. உள்ளே வந்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான சந்தை. அதனால் இலவசமாக கூட இணையம் கிடைக்கலாம், ஆனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சரி, இப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்ன மாதிரி களம் எப்படி இருக்குது, இந்த வலை ஊடகங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு செய்தியை கொடுக்க முடியுமா,
ஏன்னா மக்களுடைய தேவை அறிந்து நீங்கள் கொடுத்தால்தான் அவர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பேர் இந்த புற்றீசல்னு சொல்ற மாதிரி இவ்வளவு தலங்கள் வளர்ந்து நின்றாலும் இவர்கள் எல்லோராலும் ரொம்ப காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா என்று கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம். இன்னைக்கு ஏதோ சர்ச்சில் இந்த சர்ச் டிராஃபிக்னே ஒன்று இருக்கு. ஒவ்வொரு தளத்திலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த தேடு எந்திரங்கள் மூலமாக உள்ளே வருவாங்க. அவங்க அந்த தளத்துக்காக உள்ளே வந்தவங்களே கிடையாது, வேறு ஏதோ ஒன்றை தேடப்போக இது கிடச்சிருக்கும். அப்படி முதல்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மக்களுடைய தேவை நன்றாக அறிந்து இன்னும் மாதிரி தேவை இருக்குது. இங்கே இங்கே தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. மக்களுக்கு என்ன தேவை இருக்குது? இன்றைக்கி நான் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தேன்னாக்க நான் என்னெல்லாம் பார்க்க முடியும், இங்கே என்னென்ன மாதிரி அதெல்லாம் புதிய புதிய தொழில்கள் இருக்குது அல்லது சேவைகள் இருக்குது? நேற்று ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சிருந்தார், ஒரு படம். சர்க்கரை நோயால் நீங்கள் வந்து உங்கள் கால் வந்து வெட்டி எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. இதோ இந்த பழனிக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் ஒருத்தர் வந்து ஒரு எண்ணெய் தயாரிச்சிருக்காரு, நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு ஏழு நாள் உங்களுக்கு அவங்க வீட்டிலே உங்களை தங்க வச்சு எண்ணெயை தருவார், ஏழாவது நாள் உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். உண்மையாக பொய்யா தெரியாது, ஆனால் அப்படி வந்து ஒரு மருந்து இருக்குது அதை வந்து ஒருத்தர் செஞ்சு காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் யாராவது அப்படி இருந்தால் அது ஒரு முக்கியமான தொழில் வாய்ப்பு. அதே நீங்கள் வந்து இது மாதிரி வெறும நம்ம ஆஃப்லைன்னு சொல்லக்கூடிய கடைகளில் வீட்டில் வச்சு மட்டும்தான் பண்ணணும்ல, இணையத்தின் வழியாகவும் அதே சேவையை வழங்க முடியும். இப்போது எப்படி நம்ம திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா என்பது எப்படி ஒரு பெரிய அளவில் பிரபலமாக இருக்கும், அதை இணையத்தில் கொடுக்க முடியுமா அல்லது ஏற்கனவே கொடுத்துட்டுருந்தாங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது அதில் பண்ண முடியுமா? நேற்றுக்கு லட்சதீபம் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க, இதை நம்ம வந்து ஒரு நேரலையாக காட்ட முடியுமா லைவ் ஷோ? அப்போ இந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயமும் அப்படி வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் காமிக்க முடியுமா? வெளியே இந்த ஊர்லேருந்து வெளியூரில் யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து இதை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ அவங்க வந்து பணம் கட்டி கூட பார்க்கறதுக்கு தயாராக இருக்கலாம். அப்போ அப்படி ஒரு சேவை இருக்கா? இங்கேருந்து பொருட்களை வாங்கி எங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கோ வெளிநாட்டிலேருந்து வாங்கி இங்கே யாருக்காவது கொடுப்பதற்கோ ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒவ்வொரு துறையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும், இணையத்தில் என்னெல்லாம் இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் நம்ம என்னெல்லாம் புதுசாக பண்ணலாம்னு தெரியும். அல்லது இணையத்தில் இருப்பதில் என்னெல்லாம் குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை விட இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது தரம். தரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இந்த பல விஷயங்களில் தரமே இல்லை. பல விஷயங்கள் வெறும் ஏமாற்றாக இருக்குது, ஏதோ ஒன்றை காட்டி ஏதோ ஒன்றை விற்கின்றார்கள். அப்போது இந்த உண்மையான தரத்தோடு ஒரு வேலையை செய்வதில் அப்படி என்ன சிக்கல் இருக்க முடியும், அப்படி செய்ய முடியாதா? அதற்கான அந்த கொஞ்சம் முயற்சி நம்ம எடுக்க முடியாதா? அப்படி நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை அடுத்தவரை விட நாம் இன்னும் தரமாக கொடுக்க முடியுமா என்று நீங்கள் யோசித்தால் அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த காலத்தைய பயிற்சி என்பது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 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 காலம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. நேற்று அமாவாசை முடிஞ்சிருச்சு, அமாவாசையின் போது நீங்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சும் போதிங்கன்னா அது அன்றைக்குள்ளே முக்கியத்துவம் அதுக்கு இருக்குது. இப்போ முடிந்த பிறகு நம்ம அதே வேலையை இன்றைக்கி செய்ய முடியாது, ஏன்னா இன்றைக்கினுடைய தேவை வேறையாக மாறியிருக்கு. அப்போது அது மாதிரி ஒவ்வொரு ஒரு செய்தியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் கொடுக்குறோம், நம்ம அவசரமாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அதை சரிபார்த்து தான் கொடுக்கணும், பிழை இல்லாமல் தான் கொடுக்கணும், தரமாகவும் கொடுக்கணும், ஆனால் உரிய நேரத்தில் கொடுக்க முடியுமா? இது ஒரு சவால். வந்ததெல்லாம் எடுத்து போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிறது அது ஒரு போக்கு. இது எல்லாவற்றையும் நான் வந்து சரிபார்த்தும் என்னால் சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியுமா? உண்மையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா மக்கள் அப்படிலாம் வந்து விழுந்தடித்து ஒரு செய்தியை வந்து கேட்கலை, நம்ம தான் அப்படி விழுந்தடித்து கொடுக்கணும். அவர்கள் வந்து எனக்கு உண்மையான செய்தி தான் கொடுங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நம்ம உண்மைன்னு சொல்லி பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அப்போது அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த நேரத்தில் எந்த செய்தியை கொடுக்குறோம், அது காலையா மாலையா இரவா? ஏன்னா இந்த பயனருடைய இந்த கணக்கு பங்கீடு இருக்கு பாருங்கள், ஒவ்வொருத்தர் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த பகுப்பாய்வில்
ஒரு யூசர் எந்த நேரத்தில் இணையத்துக்கு வர்றார், என்னெல்லாம் பார்க்குறார், எவ்வளோ நேரம் அதில் இருக்கா, இந்த எல்லா விவரம் அதில் வரும். அப்போது ஒரு செய்தி எந்த நேரத்தில் போட்டால் அதிகம் பேருடைய பார்வைக்கு அது போகும் அப்படின்றதும் கூட அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போது அந்த காலத்தையும் நம்ம கவனிக்கணும். திட்டமிட்டு செய்கிறது ஒரு விஷயத்தை அவர் ஏற்கனவே சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே அதுக்கு பேர் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வந்து யூடியூப் ஆர்ட்னு ஒரு படத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரெய்லர் முடிஞ்சால் ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் முதல்ல தயார் பண்ணிவிட்டு அப்புறமே போய் ஆரம்பிங்க. எடுத்தவொடனே போயிட்டு அங்கே பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம யோசிக்கணும், ஓ இதுக்கு என்ன பேர் கொடுக்குறது, இதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறது, இதுக்கு என்ன படம் வைக்கிறதுன்னு ஒன்றுக்கு அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம். முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க பல வேலைகளை செய்யலாம். அடுத்தது இந்த திட்டமிடுதல்ல இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடியது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த மூன்று ஆண்டு அப்படிலாம் நீங்கள் திட்டமிடலாம். அமேசான் நிறுவனத்தினுடைய தலைவர் அவங்களுடைய அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, நீங்களெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு திட்டமிடுவதில்லை, மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வர வேண்டியதுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து திட்டமிடுங்க, அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவங்க வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய தேவை எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க இணையத்துக்கு வருவாங்க என்றெல்லாம் பல வகையில் யோசித்து புதுமையான திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் காலத்தில் வந்து நிகழ்காலம் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துக்கும் சேர்த்து திட்டமிட வேண்டும், அப்போ உங்களுக்கு பல வகையான வாய்ப்பு. அடுத்தது இதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்தால் நீ ஜாலியாக பாடலாம், உலகம் பிறந்தது எனக்காக, அதுதான் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், உலகமே நமக்கு தான். அடுத்தது இன்னொரு இது இருக்கு, அது இன்னொன்று இன்னொன்று இருக்கு, உட்காது. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு வலை ஊடகம் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம், அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம், அதில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். இப்போது இந்த இணைய இதழியல், ஏன்னா என்னுடைய இந்த எம்ஃபில் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஆய்வியல் நிறைஞர், அந்த எம்ஃபில் என்னுடைய ஆய்வேட்டினுடைய தலைப்பு தமிழில் இணைய இதழ்கள் அப்படிங்கிறது தான். இந்த ஆய்வேட்டு நான் 2003 சமர்ப்பித்தது, 2001-2003 அந்த மூன்றாம் ஆண்டு, இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 15-18 ஆண்டுகள் கிட்ட ஆகியிருக்கும். அதில் சேர்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளைக்கே அல்லது இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு இணைய இதழ் தொடங்கலாம் அல்லது ஒரு வலைப்பதிவு நீங்கள் தொடங்கலாம், இப்படி எதுவும் தொடங்கும் ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் தயார் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இதான் அந்த என்னுடைய புத்தகத்தினுடைய. இது வந்து 2003 அமுது சிறப்பு வெளியீடாக வந்தது. இந்த அடிப்படைகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மொழி ஆளுமை நல்லா இருக்கணும், இது ஓரளவுக்கு வாசிப்பு திறன்களாக இருக்கணும், அந்த இலக்கணம் சுத்தமாக நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு சொல்லாட்சி நல்லா இருக்கணும், எழுத்தாற்றல் தினமும் ஏதாவது எழுதி பழகணும், எழுத்தாற்றல் இருக்கணும், பிழை இருந்தால் திருத்துவதற்கான உங்களுக்கு திறமை இருக்கணும், படித்திருத்தல் வந்து காப்பி எடிட்டிங், ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதின பிறகு மீண்டும் அதை வந்து திருத்தி எழுதணும், அப்போ தான் இன்னும் அதை மேம்படும். அது மாதிரி அப்புறம் அதை கொஞ்சம் சுருக்கி எழுதவும் பழகணும். இதெல்லாம் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருப்போம், என்ன மாதிரி சுருக்குவது, மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி வரைக அப்படிலாம் நம்ம வந்து தேர்வில் எழுதியிருப்போம், அது மாதிரி சுருக்கி எழுதணும். அடுத்தது ஒரு விஷயத்தை நம்ம எப்போதும் நம்ம மொழியில் மட்டுமே எழுதுறதில்லை, சில நேரங்களில் பிற மொழிகளிலிருந்து மொழிபெயர்ப்பும் செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் இந்த அடிப்படைகள்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கணும். அடுத்தது இதை பற்றி குறிப்புகளாக என்னுடைய இணையத்தில் கூட இருக்குது, என்னுடைய வலைப்பதிவுலையும் இருக்கும். இந்த கால குறிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது முக்கியமாக நீங்கள் ஒரு செய்தியை எழுதும்போது இந்த நேர மண்டலம்னு நமக்கு ஒன்று இருக்கு பாருங்கள், இந்தியாவில் நம்ம இப்போ ஒரு நேரம் 3:30 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அமெரிக்காவில் இது ஒரு வேறு ஒரு நேரம், ஆஸ்திரேலியாவில் இது ஒரு வேறு நேரம், லண்டனில் இது ஒரு வேறு ஒரு நேரம். அப்போது நம்ம ஒரு செய்தி எங்கே நடக்குதுன்றதை பொறுத்து அந்த காலக்குறிப்போடு எழுதணும்.
அமெரிக்க நேரப்படி அல்லது இந்திய நேரப்படி அப்படின்னு நம்ம அந்த நேரத்தை குறிப்பிட்டு போடணும். இடக்குறிப்பும் அதே மாதிரி தான். ஒரு இடத்த ஒரு செய்தி இடம் நம்ம குறிப்பிடும்போது வெறுமனே நம்ம வந்து பாபநாசம்னு போட்டால் இங்கே ஒரு பாபநாசம் இருக்குது, அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் ஒரு பாபநாசம் இருக்குது, எந்த பாபநாசத்தை இவர் சொல்கிறாரு அப்படின்னு தெரியாது. திருநெல்வேலிக்கு அருகில் எவ்வளோ கிலோமீட்டர், 54 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபநாசத்தில் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும். அது மாதிரி அழகுகள் பற்றி நம்ம எழுதும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், ஆங்கில மீடியாவில் மற்றவங்களாம் எழுதுறது அப்படியே பார்த்து மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அப்படியே எழுதிடுறேன், இத்தனை மில்லியன் பேர் இத்தனை மில்லியன் தொகை அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம மக்களுக்கு மில்லியன்னா தெரியாது, மில்லியன்னா தெரியாதவங்க எத்தனை பேர் இல்லைப்பா, கையிலாக மில்லியனை தெரியுமா, ரெண்டுத்துக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீ. மில்லியன்னா என்னன்னு சொல்லுங்கப்பா, இதுக்கு சொல்ல மாட்டீங்களா, மில்லியன்னா சொல்லுங்க யாராவது மாணவர்கள் யாராவது தெரியுமா, கேட்கவே இல்லை. 10 lakh. அப்போ பில்லியன் எவ்வளவு, 10 lakh. சரி, இதுதான் இந்த சிக்கல். என்ன நம்ம அப்படியே படிச்சுட்டே போயிடுவோம், என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது பாருங்க. அப்போ அது மாதிரி நம்ம மொழியில் எழுதணும், மில்லியன்னா 10 லட்சம் அப்படி பெயர்த்து எழுதணும். அது மாதிரி பில்லியன்னா வந்து இது மாதிரி 100 கோடி அப்படின்னு நம்ம வந்து பெயர்த்து எழுதணும். பெயர்கள்லையும் அது மாதிரி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது ஆனா பெண்ணானே தெரியாது, அது மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும். அப்படி பெயர்களையும் இப்படி எழுதணும் என்பவர் அப்படின்னா நம்ம சொல்லணும். அடுத்து இதை வந்து இது என்னுடைய வல்லமை.com இதை நான் எழுதியிருக்கேன், நீங்கள் போய் இணைய இதில் நிறையடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வசதிகள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து ஒரு இந்த இணைப்பேற்றம் சொல்லக்கூடியது, நீங்கள் ஒரு லிங்க் கொடுக்கலாம், ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதும்போது அதற்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேறு ஒரு தளத்தில் அந்த ஆதாரம் இருந்தால் அல்லது அதற்கு ஒரு மேற்படி உதவி குறிப்பு இருந்தால் இணைப்பேற்றம் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த ஸ்மைலிஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், சிரிப்பு உருக்கள் அல்லது உணர்வு உருக்கள் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி ஸ்மைலிஸோடு சேர்த்து சொல்லலாம். அது வெறும் நம்ம பத்திரிகையில் படிக்கிற மாதிரி வெறும் எழுத்து இல்லை, அதில் வந்து படங்கள் வீடியோ இன்னும் கிராஃப் அனிமேஷன் எல்லாமே நம்ம கலந்து கொடுக்கலாம். அதுதான் பல்லூடகம்னு சொல்கிறோம், மல்டி மீடியா அப்படிங்கிறது தான் அது. அது மாதிரி குறிச்சொற்கள் அதுக்கு வந்து இந்த டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சேர்த்து கொடுப்போம் ஒரு இணையத்தில் ஒரு பக்கத்தில் நீங்கள் போடும்போது இதோடு சேர்த்து இது இது சம்மந்தப்பட்டது இதில் என்னென்ன கீவேர்டெலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்டு எந்திரங்கள் சர்ச் என்ஜின் மூலமாக வர்றவங்களுக்கு அது புரியும். அது மாதிரி அதுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பும் வந்து ரொம்ப அதுக்கு பொருத்தமான தலைப்பாக வைக்கணும், அதே நேரத்தில் அது கவர்ந்து இழுக்கக்கூடிய தலைப்பாக தான் இருக்கணும், ஆனால் பொருத்தமாக இருக்கணும், அது கொஞ்சம் உண்மைத்தன்மையோடு இருக்கணும். ஐயா அடுத்து இந்த எஸ்இஓ பற்றி கூட கவலையில் பேசினாங்க ஐயா, இந்த தேடுபறி உகப்பாக்குன்னு தமிழில் சொல்கிறோம், இதை பற்றி நான் ஒரு இன்டர்வியூ பண்ணி என்னுடைய அந்த எம்ஃபில் ஆய்வேட்லேயே அது இருக்குது, என்னுடைய இந்த வல்லமை.com இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு எஸ்இஓவில் என்னெல்லாம் முக்கியம், எப்படி கொடுக்கலாம், என்னெல்லாம் எப்படி அது வேலை செய்யுது, ஒரு சர்ச் என்ஜின் எப்படி வேலை செய்யுது, எப்படி அது விவரங்களை தேடி எடுத்து கொடுக்குது அப்படின்லாம் அந்த பக்கத்தில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கோம், கொஞ்சம் முடிஞ்சால் பார்க்கலாம். அடுத்து இந்த அடிப்படைகளில் இன்னொரு முக்கியமானது, உங்களுக்கு தட்டச்சு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அது மாதிரி படம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மொழி கருவிகள் இப்போ கையா ஐயா காலையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து டைப்பிங்கோ அல்லது பிழை திருத்தல் எப்படி நம்ம வாலி பார்த்த மாதிரி, அது மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு கருவிகள் இது மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். வலைப்பதிவு அனுபவம் உங்களுக்கு அவசியம் தேவை, நீங்கள் ஒரு பிளாக் நம்ம இங்கே முடிஞ்ச ஒரு ஒரு பிளாக் உருவாக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த அடிப்படைகளில் தரவுகள் சரிபார்ப்பு என்பது முக்கியமானது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சரியான தரவு தானா, அப்படி ரொம்ப இது ஒரு சிக்கலான சவாலான ஒரு வேலை. ஏன்னா எல்லாம் நமக்கு சந்தேகப்படுறேன்னு ஒருத்தர் இருந்தால் சந்தேகமாக இருக்குதுன்னு எழுதலாம், இதுதான் சரின்னு எழுதிடுவார். அப்போது அதே மாதிரி 4 பேர் எழுதுவோம்,
இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் விதவிதமாக எழுதி வச்சுருப்பாங்க. இதில் நாளில் எது சரின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலை. அல்லது சில இடங்களில் அது மாதிரி தரவுகளே இல்லாமலும் இருக்கும், அப்பவும் நீங்கள் வந்து அது உண்மையான செக் பண்ணணும். அது மாதிரி காப்புரிமை என்பது ரொம்ப முக்கியமானது. எப்படி அந்த காப்பி பே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு படத்தையோ அல்லது ஒரு செய்தியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும். அதாவது எடுத்துலேருந்து நீங்கள் வந்து காட்டணும். லிங்க் கொடுக்குறது ரொம்ப அடிப்படை. விக்கிபீடியாவிலேருந்து நீங்கள் எடுத்தால் கூட இதை வந்து விக்கிபீடியாவை எடுத்தது, நன்றி விக்கிபீடியா அப்படின்னு போடணும். அந்த காப்புரிமைக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்மளுடைய நாளைக்கு 93 எடுக்கும்போது அவர் அந்த மரியாதையை கொடுப்பார். சட்ட நெறிமுறைகளை நம்ம புரிஞ்சு ஒரு செய்யறது வந்து ஒரு விளையாட்டு வேலை இல்லை, இது ஒரு தொழில் வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய சட்ட வேண்டுகளை நம்ம பின்பற்றி செய்யணும். சிறாருக்கு இந்த சிறுவர்களுக்கு எதிரான சில விஷயங்களை நம்ம காட்டக்கூடாது. அவங்க முக்கியமாக அவங்க ஃபோட்டோலாம் போடக்கூடாது. முக்கியமாக குற்றச்சம்பவங்கள் நடந்துச்சுன்னா சிறார்கள் அதில் ஈடுபட்டால் அவங்களுடைய ஃபோட்டோலாம் நீங்கள் போடக்கூடாது. அது மாதிரி பாலியல் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இந்தியாவில் அந்த தளங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் அப்படி ஏதாவது இருந்தால் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கே பதில் சொல்ல வேண்டியது. மாதிரி பொறுப்பு அறிவிக்கை இந்த டிஸ்க்ளைமர்னு ஒன்று போடுவோம் ஒரு சைட்டு கேடியும். அதனால் நமக்கு எதுலாம் நம்ம பொறுப்பு எதுலாம் நமக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றத நம்ம அங்கே சொல்லணும். இது அடுத்தது. அப்புறம் யாருக்காக இந்த ஒரு இதை நம்ம தொடங்குகிறோம், எதுக்காக செய்கிறோன்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு செய்யணும். ஒரு ஒரு உணர்ச்சி வேகத்தில் சில விஷயங்கள் செய்கிறது ஒரு பக்கம், ஒரு தொழில் எடுக்கும்போது அதனுடைய என்ன அதுக்கு இலக்கு என்ன, யாரை நோக்கி செய்கிறோம், எந்த வயதில் இருக்கிறவங்களை நோக்கி செய்கிறோம், எந்த பொருளை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக செய்கிறோம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் இடையில் நம்ம வந்து அந்த இலக்கை தீர்மானிக்கணும். அதற்குன்னு சில கொள்கைகள் வகுத்துக்கணும். இந்தந்த மாதிரியான எனக்கு இந்த வகையில் நான் செய்வேன், இப்படி செய்ய மாட்டேன், ரெண்டு பேரும் ஒரு கொள்கைக்குள்ளே அடங்கும். அது மாதிரி இந்த வழிமுறையிலே செய்வேன், ஏன் செய்ய மாட்டேன், எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுவே என்னுடைய முன்னுரிமை இது அப்படிங்கிறதுலாம் இதை கொஞ்சம் விரிவான தலைப்புகள். இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போ வேணால் நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு இணைய இதழ் அப்படின்னு நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் அடிப்படை. முதல்ல நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேம், அதுக்கு தளப்பெயர் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். இதுக்கு நிறைய தளங்கள் இருக்குது. name.com இருக்குது, GoDaddy.com இருக்குது. தளங்களில் போய் இந்த தளம் யாரும் பதிவு செய்யலையா அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்து அந்த மாதிரியான தள முகவரிகள்லாம் நீங்கள் அதில் வந்து பதிவு பண்ணி அதுக்கு பிறகு அதை ஹோஸ்டிங் சொல்லக்கூடிய ஒரு வலை ஏற்றணும். ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி நம்ம வந்து அதை வந்து ஹோஸ்டிங் பண்ணணும். அதன் பிறகு அதனுடைய வடிவமைப்பு அதை வந்து செஞ்சு அப்புறம் உள்ளடக்கங்களை உள்ளே சேர்க்கணும். அதன் பிறகு அந்த இதழை தொடங்கலாம். தொடங்கியதோடு வேலையை முடியவில்லை, பராமரிக்க வேண்டும், தொடர்ந்து பராமரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இதுக்குன்னு இன்னொருத்தட்ட அந்த வேலையை ஒப்படைத்தும் செய்யலாம். உங்களுக்கு தனியாக பயிற்சி இருந்தால் நீங்களும் இது மாதிரி செய்யலாம். இப்போது இது மாதிரி ஒரு இணையதளத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வேர்ட்பிரஸ்லேயும் இப்படி வந்து ஒரு அனலிட்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தளத்துக்கு மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க, எந்தெந்த நாடுகள்லேருந்து வர்றாங்க, அவங்க வந்து எவ்வளோ நேரம் உள்ளே இருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்தவங்க எத்தனை பேர், எந்த வகையான அந்த ப்ரௌசர்னு சொல்லக்கூடிய அந்த உலாவிகள் வழியாக உள்ளே வந்திருக்காங்க, எந்த நேரத்தில் வந்தாங்க, செல்பேசி வழியாக வந்தாங்களா அல்லது லேப்டாப் வழியாக வந்தாங்களா அப்படின்னு எல்லா விதமான ஒரு விவரங்களும் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். இதை வைத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சில முடிவுகள்லாம் எடுக்கலாம். சரியா? அடுத்து அது மாதிரி கூகுளில் ஆட்சன்ஸ் இன்னும் தனியாக இருக்குது. இது ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அணுகலாம். இந்த ஆட்சன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஒரு வலைத்தளத்துக்கு விளம்பரங்களை இங்கிருந்தே எடுத்து நீங்கள் உள்ளே வைக்கலாம். இதுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன கோடு ஒரு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட தளத்துக்கு உள்ளே கொண்டு போய் ஒரு இடத்துல போடணும். போட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வசதி இருக்குது. அந்த தளத்தினுடைய வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி விளம்பரங்களினுடைய அந்த டிசைனையும் அதே தானாக முடிவு செஞ்சு தலைப்பில் வைக்கணுமா, உள்ளே வைக்கணுமா, கீழே வைக்கணுமா, எல்லாத்தையும் அதுவே முடிவு செஞ்சு உள்ளே போட்டு நம்ம செய்ய வேண்டியது ஒரு கணக்கு உருவாக்கணும். காப்பி பண்ணி நம்மளுடைய தளத்துக்கு உள்ளே கொண்டு போய் போடணும். போட்டோம்னா வேலை முடிஞ்சு. நிறைய பேர் நம்ம தளத்துக்கு வர ஆரம்பித்தால் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். இது வெறும் வந்து செய்தித்தளத்துக்கு மட்டும் இல்லை. எப்படி இப்போ ஒரு யூடியூப் காலில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒன்றை எடுத்து உங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் நீங்கள் தொடங்கி ஒரு 4000 வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மானிட்டைஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய விளம்பரங்கள் மானிட்டைஸ்ன்னு போட்டாலே போதும், உங்களோடதில் எடுத்து அதுவே தானாகவே வந்து
அது போட ஆரம்பிச்சிடும். இது வந்து நிறைய விளம்பர வருவாய் நிறையா வந்துகிட்டு இருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் அது ஐயாட்ட நல்லாவே பண்ணியிருக்கார் காலையில், நீங்கள் அவரோட கேட்கலாம். அடுத்து ஸோ இப்போ வலைப்பதிவு ஏற்கனவே வந்து இணையதளம் பற்றி பார்த்தோம் எப்படி தொடங்குறதுன்னு சொல்லிட்டு, வலைப்பதிவு அப்படின்றது நம்ம வந்து இலவசமாகவே தொடங்கலாம். இந்த பிளாகர் .com இப்போ கூகுளில் அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால் கூகுள் அக்கௌண்ட் வழியாகவே பிளாகருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணலாம். வேர்ட்பிரஸ்க்குள்ளேயே நீங்கள் போயிட்டு அது மாதிரி ஒரு பிளாக் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் முற்றிலும் இலவசம். இதில் நீங்கள் அது மாதிரி ஒரு செய்திகள், படங்கள், வீடியோ எல்லாமே இதில் போட முடியும். அது போடலாம். இப்போ நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன்னா அடுத்து செங்கோட்டை ஸ்ரீராமனுடைய அமர்வு வேற இருக்குது. இதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு பிளாக் உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ நேரம் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொருத்தரும் உங்கள் கையில் சில ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா? யாராவது இருந்தால் இந்த பிளாகர் .com போங்க, கூகுள் அக்கௌண்ட் வழியாக அதுக்குள்ளே போங்க. போயிட்டு ஒரு கிரியேட் பிளாக்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். உங்களுடைய பிளாக் என்ன பேர் கொடுக்கணும்னு கொடுக்கணும். தமிழில், ஆங்கிலத்தில் எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த பேரை அங்கே கொடுத்துட்டு உள்ளே கிரியேட்டிவ் ஃபஸ்ட்டு போஸ்ட்னு வரும். சும்மா நீங்கள் வந்து ஒரு தமிழில் டைப் அடிக்க தெரிந்தால் அங்கே நீங்கள் ஏதோ ஒரு வரி எழுதுங்க. வாழ்க வளமுடன், எதில் வேணும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒன்று எழுதி ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னு வைங்க, உங்கள் பிளாக் கிரியேட் பண்ணிடலாம். வலைப்பதிவு தொடங்குவது ஒரு மின்னஞ்சல் அனுப்புவது போல தான். அதுக்கு வேண்டியது ஒரு தலைப்பு. நீங்கள் ஒரு அந்த போஸ்ட்டுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க போகிறீங்க, உள்ளே ஒரு செய்தி எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயம் செஞ்சுட்டு போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். இதற்கு மேலே அதில் வேலை இல்லை. மின்னஞ்சல் அனுப்புவது போல தான் அது. அதனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. என்னுடைய மின்னஞ்சல் முகவரி, இந்த ஃபோன் நம்பர்லாம் இப்போ நான் இங்கே காட்டுறேன். செய்ய வேண்டியது, இங்கே இங்கே ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு நாளைக்கு ஒரு 100 வலைப்பதிவு முகவரிகள் எனக்கு மின்னஞ்சலில் வரணும். என்ன செய்யணும்? நீங்கள் பிளாகர் .com போகணும் அல்லது வேர்ட்பிரஸ் போகணும். உங்களுடைய அதே மின்னஞ்சலில் கொண்டு நீங்கள் அங்கே வந்து நுழையலாம். அதே பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே நுழையலாம். கிரியேட்டிவ் பிளாக் கொடுக்க வேண்டியது, அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டியது. கீழே வந்து அதோடய டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் கொடுக்கிட்டு, அதிலே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு தீம் இருக்கும். நிறைய தீம்ஸ்லாம் இருக்குது. வடிவமைப்புங்கிறது தான் தீமு. அது மாதிரி ஏதோ ஒரு தீம் அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு போஸ்ட் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணி தெரிஞ்சால் நீங்கள் குரல்லையே பேசுங்க, உங்களுக்கு வரும். அப்படி கூட எடுத்து உள்ளே போடுங்க. அல்லது வேறு எதுவுமே இல்லையா, வெறும் இங்கிலீஷில் தலைப்பு கொடுங்க, உங்கள் ஃபோட்டோவை கொடுத்துக்கங்க வைங்க. இவ்வளோ செல்ஃபி எடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கி இங்கே உள்ளே போட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு வலைப்பதிவு உருவாக்குவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறகு அதில் என்ன எழுதுறதுன்றது அடுத்தது. அதுக்கு தான் முன்னாடி காலையில் சொல்லியிருக்கோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட வலைப்பதிவு முகவரியை எனக்கு நாளைக்கு அனுப்புகிறீங்க. அனுப்புவீங்களா? பார்க்கலாம். அடுத்தது எப்படி தான், இதுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு குறிப்பு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் யுவர் பிளாக் இதெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. போனாலும் தெரியும், குறிச்சிக்கோங்க. உங்களோட வலைப்பதிவு முகவரிகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? நன்றி திரு அண்ணா கண்ணன் அவர்களே. அமர்வை விரைந்து முடிக்க வேண்டியிருந்த காரணத்தினால் அதை செய்முறையாக செய்து காட்ட முடியவில்லை. நூலகத்திலோயோ தொடர்பில் அண்ணா கண்ணன் அவர்களை வலைத்தளத்திலோ தொடர்பு கொண்டால் மீண்டும் அதை பற்றிய தகவல்கள் நீங்கள் பெறலாம். இறுதி அமர்வாக மின்னூல் உருவாக்கம் என்ற தலைப்பில் தமிழ் தினசரி .com-னுடைய மின்னிதழினுடைய ஆசிரியர் ஸ்ரீராம் அவர்கள் இங்கே அமர்வில் பேச இருக்கிறார். ஸ்ரீராம் அவர்கள் செங்கோட்டையை சார்ந்தவர். பிஷப் ஹீபர் கல்லூரியிலும் ஆழ்வார்குறிச்சியிலும் பயின்றவர். சென்னையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றியவர். குறிப்பாக மஞ்சரி, அதேபோல் தினமணியில் நீண்ட நாள் பணியாற்றியவர். என்னுடைய வழி, TS சொக்கலிங்கம் மற்றும் AN சிவராமனுடைய வழியொற்று என்னுடைய பயணம் பத்திரிகை துறையில் இருக்கும். இந்த TS சொக்கலிங்கம், AN சிவராமன் இருவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள். நீண்ட காலம் தினமணியினுடைய
ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் முதலில் டி எஸ் சொக்கலிங்கலும் அதையடுத்து ஏ என் சிவராமனும் பணியாற்றியவர்கள். டி எஸ் சொக்கலிங்கத்தை பற்றியும் ஏ என் சிவராமனை பற்றியும் அவ என்னுடைய முன்னோடிகள் என்று அவர் குறிப்பிடும் போதே டி எஸ் சொக்கலிங்கத்தையும் ஏ என் சிவராமனையும் சென்று வலைத்தளத்தில் படியுங்கள். நேரம் இல்லாததால் அவர்களை பற்றி குறிப்பிடவில்லை. தமிழகத்தினுடைய தமிழனுடைய ஆகச்சிறந்த படைப்பாளிகள், நியாயமான பதிவுகளை வெளியிட்டவர்கள், தினமணி பத்திரிகையாகட்டும் மொழிபெயர்ப்பு துறையாகட்டும் பெரும் பங்களிப்பை செய்தவர்கள். டி எஸ் சொக்கலிங்கம் என்பவர் லியோ டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் என்ற நாவலை ஆயிரம் பக்கங்களுக்கு மேலான நாவலை இன்றளவு உலக அளவில் தலை சிறந்த நாவலாக கருதப்படும் போரும் அமைதியின் நாயலை மொழிபெயர்த்தவர். அதற்கு பின்னால் பலர் மொழிபெயர்த்திருந்தாலும் டி எஸ் சொக்கலிங்கத்தினுடைய மொழிபெயர்ப்பு இன்னும் உச்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.